தமிழகத்தில் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய தருமபுர ஆதீனம் இங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பு மரபு என்ற பெயரில் பின்பற்றப்பட்ட தடை செய்யப்பட்ட அந்த பல்லாக்கு தூக்குதலை இன்றைக்கு மீண்டும் நடைமுறைப்படுத்திக்கொண்ட ஒரு வேலையை தருமபுர ஆதீனம் செய்திருக்கிறார். மரபு என்ற பெயரில் கடந்த காலத்தில் தமிழகத்தில் பல பழக்க வழக்கங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தை திருமணம் மரபு என்ற பெயரில் பின்பற்றப்பட்டது, அது சட்டத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. கணவன் இறந்த பிறகு மனைவி உடன்கட்டை ஏறுகின்ற பழக்கம் இந்த மண்ணிலே இருந்தது, அது இன்றைக்கு சட்டப்பூர்வமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் போன்ற மாவட்டங்களில் பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை இருந்தது, முளை வரி என்று போட்டார்கள். அவைகள் இன்று சட்டத்தின் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் தமிழகத்தில் கைரிக்ஷா இழுத்தவர்களை தமிழக அரசு சட்டம் மூலமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனிதனே தூக்கக்கூடிய ஒரு இழிவான கேடுகட்ட செயலை, மனித உரிமை மீறல் செயலை இன்றைக்கு தருமபுரம் ஆதீனம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இங்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு அமைப்புகளை சார்ந்தவர்கள், நாங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கின்ற வகையிலே இன்றைக்கு நாங்கள் இந்த கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழக அரசு உடனடியாக இப்படி ஒரு மனித மீறல் செயலை தமிழகத்தில் அரங்கேற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும், சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மனித உரிமையை மீறுகின்ற தருமபுர ஆதீனத்தை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.